எப்பா நீங்க தான் T20 வேர்ல்ட் கப்ல செமி ஃபைனல் வரைக்கும் போய் மண்ணை கவிட்டு வந்தீங்க. ஆனா பார்வையற்றவர்களுக்கான T20 வேர்ல்ட் கப்ல நம்ம இந்தியா வந்து மிகப்பெரிய சாதனை வந்து படைச்சிருக்குங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல ஹேட்ரிக் உலக கோப்பையை நாங்க தான் அடிப்போம்னு சொல்லிட்டு இந்த தடவையும் வந்து T20 வேர்ல்ட் கப்பை நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் வந்து வின் பண்ணிருக்கு. உண்மையிலே இது வந்து நம்ம இந்தியர்கள் எல்லாருமே வந்து பெருமைப்பட வேண்டிய தருணம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். நேற்று வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் வந்து பார்வையற்றவர்களுக்கான T20 வேர்ல்ட் கப் வந்து பெங்களூர்ல வந்து நடந்துச்சுங்க. இதுல வந்து நம்ம இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. உண்மையிலே வந்து அதை பார்க்கும்போது பார்வையற்றவர்களுக்கு தானா வந்து T20 வேர்ல்ட் கப் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பிரிட்டோட சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 277 ரன் வந்து எடுத்தாங்க 20 ஓவர் முடிவுல, 2 விக்கெட் வந்து இழந்து இதை வந்து பங்களாதேஷ் சேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்து இருந்துச்சு. ஆனா பங்களாதேஷ்னால வந்து பாத்தீங்கன்னா 157 ரன் மட்டும் தான் வந்து எடுக்க முடிஞ்சு 20 ஓவர் முடிவுல. இதனால நம்ம இந்தியா வந்து ரொம்ப அழகா 120 ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணி தொடர்ந்து 3வது முறை T20 வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணி ஹேட்ரிக் உலக கோப்பையை வந்து நம்ம வந்து வின் பண்ணிருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் T20 வேர்ல்ட் கப்ல வந்து 3rd டைமா நம்ம வந்து வின் பண்ணிருக்கோம். இவங்க தான் இப்படி வந்து பட்டைய கிளப்பிட்டு வராங்கன்னு பார்த்தா 50 ஓவர் வேர்ல்ட் கப்லயும் வந்து பார்வையற்றவர்களுக்கான வேர்ல்ட் கப்ல நம்ம தாங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கோம். ஏன்னா 2014 நம்ம தான் வந்து 50 ஓவர் வந்து வின் பண்ணோம், 2018 நம்ம தான் வந்து வின் பண்ணோம், அடுத்து வந்து 2024 வந்து வேர்ல்ட் கப்பும் நம்ம இந்தியால தான் வந்து நடக்க போகுது. ஸோ அப்படி இருக்கனால அதுலயும் நம்ம தான் வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. இப்போ T20லயும் நம்ம ஹேட்ரிக் அடிச்ச சாதனை வந்து படைச்சாச்சு. இவங்க கிட்ட இருந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து மிகப்பெரிய பாடத்தை வந்து கத்துக்கணும் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். நம்மளால முடியாதது எதுவுமே இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய குறையெல்லாம் வந்து இல்ல, இதை கூட நாங்க நிறைய மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பாடம் போடுற மாதிரி ஒரு மோட்டிவேஷனலா தான் வந்து இந்த விஷயம் வந்து அமைஞ்சிருக்கு. உண்மையிலே வந்து பங்களாதேஷே நம்ம வந்து பாராட்டணும். பார்வையற்றவர்களுக்கான மேட்ச்ல வந்து யாரெல்லாம் வந்து விளையாடுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பாராட்டணும். அவங்களுக்கு இருக்க ஒரு குறையை வந்து இதெல்லாம் எங்களுக்கு வந்து பெரிய விஷயம் இல்ல, எங்களுக்கு இருக்கிற திறமையை வந்து நாங்க வந்து வெளிப்படுத்தும் சொல்லிட்டு இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் வந்து விளையாடுறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு முன் உதாரணமா வந்து இருக்கும். நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு பரவாயில்ல, நம்மளும் ஏதாவது வந்து சாதிக்க முடியும், நமக்குள்ளே ஒரு திறமை வந்து ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிட்டா வந்து இருக்கும். இதை பார்த்தா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாடம் வந்து கத்துக்கணும். ஏன்னா நம்ம இந்தியா வந்து அடிச்ச ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா, 277 ரன் வந்து எடுத்திருக்காங்க. இவங்களே இவ்வளவு தூரம் வந்து அடிக்கும் போது இவங்க கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டு நம்மளும் அது மாதிரி வந்து விளையாடணும். ஸ்பிரிட் இருந்தா போதும்ப்பா, எதுவுமே வந்து தேவையில்லை, ஒரு ஜெயிக்கணும்னு வெறி இருந்தா போதும், எப்படி வந்து ஜெயிச்சலாம் அப்படின்றத வந்து உணர்த்திருக்காங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம். இப்ப நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும், எப்படிப்பா பார்வை இல்லாம வந்து கிரிக்கெட் மேட்ச் வந்து விளையாட முடியும், எப்படி வந்து அவங்களுக்கு வேற மாதிரி ரூல்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஆமாங்க, இப்ப நம்ம சாதா விளையாடுற மேட்சஸ்க்கும் அவங்களுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் வந்து இருக்கும். இப்ப நார்மலா விளையாடுற கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் வந்து வேற பால் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பார்வையற்றவர்களுக்கான மேட்ச்னா அது வந்து வேற மாதிரி பால் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் பால். அதாவது வந்து அதை சவுண்டை வச்சுதானே வந்து அவங்க எதையுமே வந்து கேப்சர் பண்ண முடியும், பார்வை இல்லை இல்லையா, அதனால வந்து அந்த பால்ல வந்து நிறைய சத்தம் கேட்கிற மாதிரி சில வடிவமைப்புகள் வந்து பண்ணிருப்பாங்க, அதை வச்சு அவங்க. அதே மாதிரி இப்ப மத்த மேட்சஸ் எல்லாம் வந்து ஓவர் பெருமையாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.